வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அனதர் கிரேட் வீடியோ. யாராவது அது மாதிரி வயசுல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உடம்பு சரியாத காரணத்தினால் இந்த குள்ளால போட வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கண்டென்ட்ல தான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் வந்திருக்கான். ஸோ அதை பாத்தீங்கன்னா கையோட ரெக்கார்டும் பண்ணியிருக்கான். அதை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலோட வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என் ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். என் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன். ஸோ என் வீடு எங்கே இருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மந்தூர் மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எதுவுமே இருக்காது, வீடே இருக்காது. ஸோ வந்து பிளைனாக தான் இருக்கும் ரோடு. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கும். அந்த வழியாக தான் டே டு டே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளியில் ஒரு ஷூ ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ட்ரிபிள் முடிச்சிட்டான், ஓகேவா? இன்ஜினியரிங் ட்ரிபிள் வந்து முடிச்சிட்டான். ஸோ அவன் வந்து டெய்லி போயிட்டு வருவான். அவன் மட்டும் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறனால. ஸோ அது இது சப்மிட் பண்ணுன்றதுனால அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 7:30 அங்கே வந்து கிளம்பிடும். ஹாஃப் அன் அவரில் பார்த்தீங்கன்னா வந்துடுவான். ஸோ 8:00 ஷார்ப்பாக வீட்டில் இருப்பான். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷூ தைக்கிறது, ஸோ அது வந்து வேஸ்ட்டால் எடுத்துகிட்டு போய் போகிறது, அது மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைங்கலாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களாம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 6:00 அங்கேயே விட்டுருவாங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அவங்களே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து வரத்துக்கு லேட் ஆகிறதுனால இவன் வந்து பைக்கில் தான் போயிட்டு வருவான் டெய்லி. ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனும் இங்கிருந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி 8:00 பார்த்தீங்கன்னா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் குடிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பாக்கிட்ட கேட்டு நல்லா வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சேர்த்து 3 பேராக வந்துட்டு இருக்காங்க. வரவெல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக 1:30 ஆகிடுச்சு அதுக்கு வரத்துக்கு. ஸோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மத்தூர் அந்த கரெக்டாக அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல யாரையோ ஒருத்தர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. இவங்க யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வண்டியெல்லாம் நிறுத்திட்டு வண்டி ஸ்டார்ட்லேயே விட்டு அப்படியே நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்க்குறாங்க. ஸோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர மாதிரி இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா காணாம போகுது, திருப்பி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டார். ரொம்ப கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அது எங்கே போகுதுன்றதே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அந்த பர்த்டே பாய் வீட்டுக்கே போகிறாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது, பெட்ரோல் இருக்குது, பட் வந்து அந்த ஸ்கூட்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ ஒரே வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:30 அங்கே போய் சேர்றாங்க. ஸோ அங்கே சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வரத்தையே பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஸோ என்ன பண்ணுறேனே தெரியல. ஸோ வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கனி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பயந்துட்டாங்கன்னா இல்லை ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு போய் கனி கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களே வந்து பேசுகிற மாதிரியும் இல்லை சாமி வந்து பேசுகிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மோகினி தான் இவங்களை வந்து பயமுறுத்திடுச்சு, இவங்க கூடிய தான் சுற்றுது அப்படி இப்படின்னு சொல்லி அதை இவங்க நம்பாமல் இவங்க அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்பாமல் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து உடம்பு செட் ஆகாமல் வாமிட்டிங்கு, ஸோ தலை சுத்தல் ஒரு ஃபீல் ஆகுது, அது மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க மம்மி வந்து போய் கேட்டலாம்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயந்துட்டு இருக்காங்க. மோகினி பிடிச்சிருக்கு, காத்து கருப்பு சுற்றுது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வைக்கணும்னு சொல்லிங்க. பச்சை வைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லைங்க, பயந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி இல்லை ஆடு வந்து பச்சை வைக்க சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆடு வந்து பச்சை வைக்க சொன்னாங்க. இவங்களும் வந்து 2 ஆடு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே ஒர்க் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் ஜாபுக்கு போகிறது விட்டான். அதுக்கப்புறம் அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாபுக்கு போகிறது விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுனில் அவங்க வீட்லேயே தான் இருக்காங்க. ஸோ அவனை வந்து நான் காட்டலாம் தான் நினச்சேன், பட் வந்து வேண்டான்னு சொன்னதுனால வந்து காட்டல. ஏ கைஸ், அவன் கேப்சர் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்துடல வாங்க. போது
கைஸ் அந்த கிளிப்ஸ் வந்து பாத்துருப்பீங்க. சோ நீங்க நம்மனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்மளாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து நம்புறேன், பிகாஸ் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது எனக்கு தெரியும். அந்த ஒன் வீக் நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சோ அவன் வந்து லூஸ் தனமா பண்றது, அவன் உடம்பு சரியாகிறேன்னு பாத்தீங்கன்னா நான் டெய்லியும் போய் அவனை பாத்துட்டு வந்துட்டு தான் இருந்தேன். அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து கண்டிப்பா அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய கோஸ் கம்யூனிகேட்டிங் ஆப் எல்லாம் வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்றதையும் அங்க போய் செக் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது மிஸ். அதுவரை உங்களிடம் இருந்து ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அது ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அது ஐயோயோ, அந்த கேமிங் சேனல் இன்ட்ரோ. வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் அண்ட் மிஸ் கேமர்.